உலக தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். இந்த பிளவ வருட தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் வரிசையில் மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி, ஆண் ராசி. மேலும் இந்த ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசி. சூரிய பகவான் உச்சம் பெறும் ராசி. மேலும் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு. சனீஸ்வர பகவான் நீசம் பெறும் ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வீடு, மனை, வாகனம் மற்றும் விவசாய தொழில் ஆள் அதிகாரங்கள் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு ஒண்மையும் கோபப்படும் குணமும் முரட்டு சுபாவத்துடனும் கம்பீரமான தோற்றத்துடனும் தெய்வீக ஆராதனைகள் உடனும் சாஸ்திர ஆச்சார அனுஷ்டானங்களில் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள். பொன் ஆபரணங்களையும் பட்டு வஸ்துகளையும் வஸ்திரங்களையும் பெற்றிருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்ற இவர்கள் மெலிவான இளைத்த சரீரத்துடனேயே நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். மேலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்துடன் கீர்த்தி, செல்வாக்கு, சுகம் இவர்களை பெற்றிருப்பார்கள். சரி, இந்த பிளவ வருட ஆண்டு இவர்களுக்கு சர்வலாபம் எனப்படும் 11 இடத்தில் குரு பகவான் அதிசார பயிற்சியில் உள்ளார். மேலும் அவர் தமது 5 பார்வையாக இந்த ராசிக்கு 3 இடமான மிதுன ராசியை பார்ப்பதால் இவர்கள் பெரும்பாலும் செய்யும் முயற்சியில் அனைத்திலும் வெற்றி, சிறுதூர பயணங்கள் மூலம் லாபம், வேலை மாற்றம், இடமாற்றம் ஆகியவை பெறவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மேலும் இந்த ராசிக்கு 5 இடமான சிம்ம ராசியை குரு பகவான் தனது 7 பார்வையாக பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவும் இவர்களது பிள்ளைகள் பெற்றோருக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும்படி நடந்து கொள்வார்கள். மேலும் இந்த மேச ராசிக்காரர்கள் காதலில் வெற்றி பெறவும் இவ்வாண்டு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் குரு பகவான் தனது 9 பார்வையாக இவர்களது ராசிக்கு 7 இடமான துலாம் ராசியை பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ராசிக்கு 10 இடமான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருப்பதால் இவர்கள் மேற்கொள்ளும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதிக உழைப்பு, முயற்சி ஆகியவற்றை கொண்டுதான் வெற்றிகளை ஈட்ட முடியும். எனினும் குரு பகவான் தற்பொழுது சாதகமான இடத்தில் உள்ளதால் நற்பலன்களை சிறிது எளிதாகவும் பெற வாய்ப்புகளும் உள்ளது. மேலும் இவர்களது ராசியில் இம்மாதம் சூரிய பகவான் வீற்றிருப்பதால் அரசுத்துறை மற்றும் இவர்கள் மேற்கொள்ளும் பணிகள் யாவற்றிலும் தலைமைத்துவம் தாங்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இந்த மேச ராசிக்காரர்கள் சில சமயங்களில் மன சஞ்சலங்களுக்கும் ஆளாகும் நிலை ஏற்படும். மேலும் எந்த முயற்சியை மேற்கொள்ளும் போதும் அதீத கவனத்துடன் செயல்பட்டால் இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த பிளவ ஆண்டில் நற்பலன்களை அதிகமாக ஈட்டும் ராசியாகவும் இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ராசிநாதனான செவ்வாய் பகவானின் அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எவ்வித தடையும் இன்றி நற்பலன்களை அதிகமாக ஈட்டுவார்கள். இந்த மேச ராசிக்காரர்கள் இந்த பிளவ ஆண்டில் அதிகமான நற்பலன்களை பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலையை அடைய நானும் இறைவன்